கில்சோன் தொடர் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்டேஷன் 2 தளத்தில் வந்தப்போ ஆரம்பத்தில் ஒரு கடினமான தொடக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதோட அடுத்த பாகங்களை பிளேஸ்டேஷன் 3 வெளியிட்டப்போ அதுக்கான இடத்த பிடிக்கிற அளவில் அந்த விளையாட்டை ரொம்ப நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்க. அப்படி அந்த தளத்திலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவிலான அதோட விளையாட்டு முறையும் அந்த நேரத்தில் அற்புதமான காட்சி அமைப்புகளும் இருக்க ஒரு மிகச்சிறந்த சுடும் விளையாட்டாக கில்சோன் 2, 3 இருந்துச்சு. அதுக்கடுத்து அதோட தொடர்ச்சியாக கில்சோன் மெர்சனரிஸ்ங்கிற விளையாட்டை பிளேஸ்டேஷன் வீட்டாக்கும், கில்சோன் ஷேட் ஆஃப் ஆல்ங்கிற விளையாட்டை பிளேஸ்டேஷன் 4 2013 வெளியிடுறாங்க. அது PS4 ஒரு நல்ல தொடக்க விளையாட்டாகவும் அப்போ அந்த தளத்தில் அதிக விற்பனையான விளையாட்டில் ஒன்றாகவும் மாறுது. அப்படி கில்சோனுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் ஷேடோ ஃபால் வந்து 10 கழிச்சும் இப்போவும் இதை விளையாட முடியுமாங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சிறப்பான விளையாட்டை வச்சிருக்க ஒரு தொடரில் வந்த இந்த விளையாட்டை பற்றியும் என்னோட விமர்சனத்தை பற்றியும் சுருக்கமாக சொல்லணும்னா, ஷேடோ ஃபால் எப்படி இந்த தொடருக்கு எடுத்துச்சோ அதே மாதிரி இந்த விமர்சனத்தில் கொஞ்சம் இந்த விளையாட்டை கெடுக்கிற விஷயங்களும் இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லிக்கிறேன். அதனால் அதை தெரிஞ்சுக்க வேணான்னு நினைக்கிறவங்களும் இப்போ இதை விளையாடாமல் கண்டிப்பாக வருங்காலத்தில் விளையாடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் நேராக முடிவரைக்கே போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் காணொலிகளை போயிடுறேன். I'm not going to harm you. I want to end this, not start another war. Hey, stop! Stop! This is our home too! கில்சோன் 3 அப்புறம் விஎஸ்ஏ ஹெல்கேஸில் உயிர் பழச்சிருக்கிறவங்கள வெக்டாங்கிற அவங்க கிரகத்தில் பாதி அவங்க வாழ அனுமதிக்கிறாங்க. அந்த பகுதி ஹெல்கன் அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில வந்த மனக்கசப்பால் ரெண்டு பேருக்கும் நடுவில் பெரிய சுவர் எழுப்பப்படுது. அதுக்கப்புறம் சில காலம் கழிச்சு ஷேடோ மார்சலான சின்கிளேருங்கிறவங்களோட வழிகாட்டுதலின்படி மைக்கேல் கெலனும் அவங்களோட பயணமான லூக்கஸ்ங்கிற இந்த விளையாட்டோட கதாநாயகனும் பாதுகாப்பான இடத்துக்கு போகணுங்கிறக்காக அந்த சுவரை நெருங்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கெலன் ஹெல்கேஸ்டால கொல்லப்படுறான். அதுக்கப்புறம் லூக்கஸே வருங்காலத்தில் பயிற்சிக்கு அப்புறம் ஷேடோ மார்சல் ஆகிறான். ஒரு கட்டத்தில் விஎஸ்ஏட தலைமையகம் தாக்கப்படுறப்போ ஏகப்பட்ட ராணுவ வீரர் மக்களும் கொல்லப்படுறாங்க. அதுக்கு பிளாக் ஹேண்ட்ங்கிற ஒரு தீவிரவாத கும்பல் தான் காரணம்ங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட தலைவனை கண்டுபிடிக்கிறதுக்கு லூக்கஸ் அனுப்பப்படுறான். அப்ப சூழ்நிலை காரணமா பாதி வெக்டனும் பாதி ஹெல்கேஸ்டுமா இருக்கிற ஒரு பொண்ணு கூட இன்னொரு போரை சந்திக்க கூடாதுங்கறக்காகவும் கில்சோன் 3 நிகழ்வுல தப்பிச்ச ஜோகன் ஸ்டால்ங்கிறவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் கூட்டணி வைக்கிறான். அதுக்கு காரணம் அவன்கிட்ட இருக்க உயிராயுதம் வெக்டன்ஸையும் ரெண்டும் கலந்த இனமா இருக்கிறவங்களையும் கொல்லக்கூடியதா இருக்குங்கிறனால. அப்படி இந்த கதைக்களமும் சுற்றுச்சூழலும் மொத்தமா இதுக்கு முன்னாடி வந்த விளையாட்டுல இருந்து மாறுபட்டு இருந்தது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஆனா ஷேடோ ஃபாலோட வடிவமைப்பு ஒரு போருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்மையா காட்டுற மாதிரி ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தோம். அதுல வர கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு எதுவுமே மனசுல நிக்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். நான் இந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கில்சோன் எப்படி இருக்குங்கிறது தெரியுமே தவிர நான் விளையாண்டது இல்ல. அதனால இது எப்பவும் போல ஒரு முதல் நபர் சுடும் விளையாட்டா மட்டும்தான் எதிர்பார்த்து விளையாண்டேன். ஏதோ அப்படி இருந்தனாலேயாச்சும் ஒரு தனி விளையாட்டா இது ஒரு மோசம் இல்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, கில்சோன் 2, 3 விளையாண்டிருந்தா கண்டிப்பா இதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதான் பொதுவான விமர்சனமா இருக்கு. அப்படி ஒரு பொதுவான விளையாட்டா இதுல குறைந்து பெருசா சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சுடுற விளையாட்டா அதோட நகர்வு முறையில் இருக்க வேகமும் துப்பாக்கி சண்டையில் இருக்க மகிழ்ச்சியும் அதடியே போற விளையாட்டும் தனிப்பட்ட முறையில் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு ஒரு கில்சோன் தொடரா இருந்துச்சுங்கிறனாலதான். இது ஏன் அப்படிங்கறது ஷேடோ ஃபாலோட விளையாட்டு முறையிலிருந்தே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு கில்சோன் விசிறியா அதில் இருக்க வேகமான துப்பாக்கி சண்டை முறைகளையும் வெடிக்கிறதும் அதில் நொறுங்குற காட்சிகளும் அழுத்தமான சண்டை முறையும் எதிர்பார்த்து ஷேடோ ஃபாலோ விளையாட வந்திருந்தீங்கன்னா இது உங்களை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷேடோ ஃபாலோட வடிவமைப்பு அதிரடியான துப்பாக்கி சண்டை முறையோட சேர்த்து அமைதியா போய் எதிரிகளை வீழ்த்துறதுக்கான தேர்வையும் இதை தயாரிச்சவங்க கொடுத்தனாலதான். சொல்லப்போனா இப்படி ஒரு மாற்றம் இந்த விளையாட்டு தயாரிச்சவங்கள்ட்ட இருந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஒரே மாதிரியான வடிவமைப்போடவே கொண்டு போகாம அதுல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சதுக்காக. ஆனா அந்த மாற்றம் கில்சோன் விசிறிகளுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு இல்லைங்கிறனாலதான் இங்க பிரச்சனையே வந்துச்சு. என்னடா எடுத்த உடனே இப்படி சொல்கிறானேன்னு நினைக்க வேணாம். தனி ஒரு விளையாட்டை இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்படி முதல்ல இதோட சுற்றுச்சூழலையே சொல்லலாம். பொதுவாக ஒரே நேர்கோட்டில் போகிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த விளையாட்டுகளை விட அதோட பரப்பு கொஞ்சம் பெருசாகவும் எப்பவும் போல் அதை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட பணிகளுக்கு போகிறப்போ விளையாட்டு முறையாக பதுங்கியும் போகலாம், இல்லை ஆரம்பத்திலிருந்தே வெறித்தனமாக சுட்டு தள்ளிட்டும் போகலாம். அப்படி பார்க்குறப்போ எப்படி வேணாலும் அந்த இடத்த அடைய முடியும். பொதுவாக விளையாட்டு முறையாகவே துப்பாக்கி சண்டையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி மறைஞ்சு போய் எதிரியை கொள்றப்போ அதை காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் ரொம்ப கொடூரமாக இருக்கிற மாதிரி இருந்ததும் நல்லா இருந்துச்சு. அதுபோக லூக்கஸ்க்கு ஒருவித அதிர்வலைகளை ஏற்படுத்துறது மூலமா எதிரிகள் எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லா இடங்களையும் நல்ல உதவியாகவும் இருக்கும். அப்புறம் ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்கான மருந்தை உபயோகிக்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு காலத்தை மெதுவாக்க முடியறதும் வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. அதுபோக இந்த விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒன்று, அவளுங்கிற பறக்கிற இயந்திரம் நமக்கு உதவியா இருக்கும். அதை வச்சு விளையாட்டுக்குள்ள பல வேலைகளை பண்ணிக்க முடியும். அதுல ஒண்ணு, நம்ம கிட்ட ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்கான மருந்து இருக்கப்போ ஒருவேளை சண்டையில செத்துட்டாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பதிலளிச்சா அது மூலமா உயிரளிக்கப்பட்டு மறுபடியும் சண்டை போட முடியும். அது மட்டும் இல்லாம அதை வச்சு எதிரிகளை அடிக்கிறதுக்கும் திசை திருப்பவும் பயன்படுத்திக்கலாம். அது மூலமா எதிரிகளை வீழ்த்தறக்கும்
வேண்டியதா இருக்கும். பெரிய அளவிலான இல்லைன்னா கூட்டமான எதிரிகள் இருக்கப்போ அதோட மின்சார அதிர்வலைகள் மூலமா செயலக்க வைக்க முடியும். அதுவே கவச உடை அணிஞ்சிருக்க எதிரிகள் வர்றப்போ ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஏன்னா வெறுமனே சுடும் பொழுது அவனை வீழ்த்தறக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால மற்ற எதிரிகளோட எண்ணிக்கையினால விளையாட்டு ரொம்பவே கடினமாக்கிரும். அதுவே மின்சார அதிர்வலைகள் மூலமா அவனோட கவசத்தை செயலக்க வச்சுட்டு எளிதா வீழ்த்தவும் முடியும். அதுதான் சரியாவும் இருக்கும். அப்புறம் அதை வச்சே நமக்கு தேவையான நேரத்துல கவசமா இருக்கவும் பயன்படுத்திக்கலாம். அதை விட விளையாட்டு போக்கிலையும் ரொம்ப முக்கியமா இருக்கிற மாதிரி அதுல வர கயிறு உபயோகிச்சு மற்ற இடத்துக்கு போய்க்க முடியறதும், பல நேரத்துல கணினிகளை செயலுக்க வச்சு கதவுகளை திறக்க முடியறதும்னு விளையாட்டோட போக்குல அதோட தேவையை அதிகரிக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இது எப்பவும் தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கு கொடுத்த ஆற்றல் அளவு ரொம்பவும் குறைவான நேரத்துக்கும் அளவுலையும் தான் செயல்படுத்திக்க முடியும். இருந்தாலும் அதோட ஆற்றல் அளவு சீக்கிரமே நிரம்பிருங்கிறதுனால சாதாரண கடின அளவுல விளையாட்டு எளிமையா இருந்த உணர்வு தான் இருந்துச்சு. சில விஷயங்கள் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் இதுல தேவையில்லாத விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது. அப்படி குறிப்பா சொல்லணும்னா ஒரு இடத்துல வரிசையா போய் இன்னொரு இடத்த அடைய வேண்டியிருக்கும். விளையாட்டா அது எதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா கடைசியா அதை அடையறதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்களை பிரிச்சு விடுறாங்க. இவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுப்போம். அதை காமிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் வெட்டியா நடக்கிறது தேவையில்லாத விஷயமா தான் இருக்கு. அப்புறம் சில பணிகளை வடிவமைக்கப்பட்ட விதமே சலிப்பு ஏற்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒரு விண்கலத்துல மின்சார குப்பைகளை தேடி எடுத்து சரியான இடத்துல பொருத்தினாதான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி இருக்கிறதும், விளையாட்டோட பாதையில ஒரு பணியில தப்பிச்சு போறதுக்கு வர இடத்துல நம்மளுக்கு பின்னாடி ஒரு குரல் வழிகாட்டும், அப்படி போற இடத்துல எங்க எதிர் இருப்பாங்கிறதையும் எப்ப எங்க போகணுங்கிறது சொல்றதும், அது சரியா பண்ணாலே போதுங்கிறது அந்த இடத்துல ஒரு அழுத்தமும் இல்லாம வெறுமனே செய்யற பணியா தான் இருந்துச்சு. அப்புறம் இட வடிவமைப்புகளும் நிறைய இடங்கள்ல ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. அதுக்காக எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னு சொல்லல. சில இடங்கள்ல ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி ஒரு பணியில கயிறை பிடிச்சிட்டு எதிரிய சுற்று போற மாதிரி வர்றதும், விண்கலத்துல இருந்து குதிச்சு சிதஞ்சிட்டு இருக்க கிரகத்துல இறங்க போறப்போ அதை காட்சிப்படுத்தின விதமும், முக்கியமா இன்னொரு விண்கலத்தை காப்பாத்துறதுக்காக போற வழியில பாதுகாப்பு கொடுத்துட்டு போற மாதிரி இருந்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சில இடங்கள்ல எந்த ஒரு அழுத்தமும் இல்லாத பணிகளும் அதை திரும்ப திரும்ப பண்ற மாதிரி இருந்ததும் சலிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதுல ஒண்ணு, தானியங்கி ஆயுதம் நம்மளை பார்த்த உடனே சுடுற மாதிரி இருக்கும். அது செயலுக்கு வைக்கணும்னா ஒரே வழி அப்பப்போ பறந்து வர இயந்திரத்தை சுடுறது மூலமா அது கொண்டு வர குப்பைகளை விளைவிச்சு அதை எடுத்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த இயந்திரத்துக்கு ஆற்றல் அளிக்கிற சக்தி மூலத்தை வெடிக்க வச்சு அந்த இடத்த கிடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய எட்டுக்கால் பூச்சி மாதிரி வர இயந்திரமும் பெருசா ஒண்ணுமே பண்ணிடாது. நம்ம கிட்ட இருக்க அவளை வச்சு செயலுக்கு வச்சு அதை கொல்லணும். இந்த மாதிரி எந்த ஒரு மகிழ்ச்சியும் ஆர்வத்தையும் கொடுக்காத வடிவமைப்பே இதுல பிரச்சனையா தான் இருந்துச்சு. இதுல குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒருக்க பெரிய அளவிலான எதிரி கூட்டத்தை சமாளிக்கிற மாதிரியான சண்டைகளும் இருக்கும். அது விளையாட்டாளர்களை பொறுத்து நல்ல விளையாட்டு அனுபவத்தை கொடுக்கும்னாலும், தனிப்பட்ட விளையாட்டா நல்லா இருந்தாலும் கில்சோன் விளையாட்டுகள் கொடுத்த அளவுல இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. இருந்தாலும் விளையாட்டுல போக போக அந்த அளவு அதிகமாயிட்டே தான் போகும். அது ஓரளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கான அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. அப்படி சில சண்டைகளை ரொம்ப தூரத்திலேயே இருக்க எதிரிகளோடவும் சில சண்டைகளை ரொம்ப பக்கத்துல இருக்க எதிரிகளோடவும்னு தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரியான விளையாட்டா நல்லா தான் இருந்துச்சு. இதுல பாஸ் சண்டைகள் கூட இருக்கும். ஆனா அதுக்கான இடத்த அடைய வரைக்கும் இருந்த அழுத்தம் கூட அந்த சண்டைகள் எல்லாம் போனனால எனக்கு அதுல பெரிய ஆர்வம் இல்லை. விளையாட்டு முறையில நம்ம அடிக்கடி வெவ்வேறு இடங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதுல பல இடங்கள் நம்ம வழி தவறி சுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் எங்க போகணுங்கிறது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கனால அந்த பிரச்சனை இருக்காது. சண்டையில பெரும்பாலான நேரத்துல பெரிய அளவிலான இடங்கள்ல தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுல சேகரிப்பான்களும் அதை தேடி எடுக்கிறதுக்கான வெகுமதியும் கிடைக்கிறது. அதுக்கான நேரத்தை வீணாக்காத அளவில் இருக்கிறனால அதுக்கான ஆர்வத்தையும் கொடுக்கும். காட்சி அமைப்பா இந்த விளையாட்டு ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வந்து அந்த சாம்பல் வண்ண தோரணையில இருக்கிற மாதிரியே இதுலயும் நிறைய இடங்கள் வர்றது அது கூட எளிதா பொருத்திக்க முடியுது. ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசா ஞாபகத்துல இருக்கிற மாதிரிலாம் இல்ல. ஆனா எப்பவும் ஒரு ஆயுதம் நம்ம எடுத்துட்டு போவோம். அது சாதாரண துப்பாக்கியாவும் தொலைதூரத்துல இருக்க எதிரிகளையும் அடிக்க முடியுங்கிறனால எல்லா இடத்துலயும் உபயோகமா இருந்துச்சு. அது போக அவளுங்கிற விஷயம் புதுசா இருந்துச்சு. ஆனா அதோட சுதந்திரம் விளையாட்டை எளிமையாக்கி அழுத்தத்தை குறைச்சிருச்சு. இந்த விளையாட்டோட துப்பாக்கி சண்டையா எதிரிகளோட வகைகள், அது அமைக்கப்பட்ட இடங்கள், விளையாட்டு முறை, அதுல இருக்க அழுத்தம், இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா இதையெல்லாம் கில்சோனா பார்க்காத வரைக்கும் ஏத்துக்கிற அளவுக்காச்சு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா ஒரு கில்சோனா இது ரொம்பவே சுமாரான விளையாட்டா தான் இருக்கு. அதுக்கு காரணம் அமைதியா போறக்கான தேர்வு கொடுத்தது தான். இருந்தாலும் சண்டையிலேயே முழுசா போலாம்னாலும் அந்த தேர்வு முழுமையான சண்டைக்கு ஒரு தடையா தான் இருந்துச்சு. அதனாலயே இந்த விளையாட்டு கில்சோனோட தொடர்ல ரொம்பவே சுமாரான விளையாட்டாகவும், அதை தவிர்த்துட்டு பாக்குறப்போ கதையா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் விளையாட்டா அதுல காட்சிப்படுத்தப்பட்ட பல விஷயங்களை அதை விளையாட்டு முறையிலேயே அனுபவிக்கிற மாதிரியும் அவ்வளவு அழகா காட்சிப்படுத்திருப்பாங்க. மொத்தமா சொல்லணும்னா முதல் நபர் சுடும் விளையாட்டா இது தவிர்க்க வேண்டிய விளையாட்டு கிடையாதுங்கிறத மட்டும் சொல்ல முடியும். அப்புறம் இது பிஎஸ் தளத்தோட விளையாட்டுங்கறனால மொத்தமா அந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கான பிரச்சனை இது. மத்த தளத்துல இருக்கிறவங்க இதை தவற விட்டுட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசா இல்லைங்கறனால இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அவ்வளவுதான் நண்பா, ஓரளவுக்கு இதை பத்தின விளக்கங்களை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம சொல்லிருங்க. இதே மாதிரி விளையாட்டு சம்பந்தமான காணொலிகளை தொடர்ந்து பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PVR. நன்றி, வணக்கம்.